ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சென்னையை விட்டு 2019 கிளம்பி போன அத்தனை பேரும் 2 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வந்தாங்க சென்னைக்கு. வந்தவன் சும்மா இல்லாம மச்சான் எங்கேயா ட்ரிப் போலாமான்னு கேட்டான். சரி வாடா போலான்னு சொல்லிட்டு எவ்வளோடா பட்ஜெட்னு கேட்டேன். 500 ரூபான்னு சொன்னான். அது 500 ரூபாவா? 500 ரூபாய்க்கு எவ்வளோ அடிச்சாலும் தாங்கக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தலா தான். சரி வா மச்சான் ஆளுக்கு 500 ரூபா பட்ஜெட்டை போட்டு காரில் போகலான்னு சொல்லிட்டு ஸோ ஆஃப்டர்நூன் 12 o'clock போல பார்த்தீங்கன்னா தலா ஜென்ஷன் ரீச் ஆகிட்டோம். முன்னாடிலாம் காருக்கு பார்த்தீங்கன்னா 200 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் டபுள் டபுள் ஆகிடுச்சு. அங்கே எல்லாம் டிக்கெட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஆஃப் ரோட்ல போய் மேலே போய் நின்னா சென்னையில் இருக்க பாதி கும்பல் அங்கே தான் இருக்கும் போல. ஸோ போன ஃப்ளைட்டில் உடஞ்சு போன பிரிட்ஜ் எல்லாமே புதுசாக வச்சிருக்காங்க. இந்த வாட்டி கண்ணாடி மாதிரி இருந்த தண்ணியை கலக்கி வச்சுட்டாங்க. வா மச்சான் ட்ரக்கிங் பண்ணி மேலே போய் குளிச்சுறோம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே போனால் வாட்டர் கிராசிங் பண்ணுறதுக்குள்ளே பாதி பேர் வந்து போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அப்புறம் அங்கே இங்கே தாவி 2-3 மலை ஏற முடியாமல் ஏறி மேலே போய் பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக கும்பல் தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஒரு இடத்த சூஸ் பண்ணி இடுப்பளவுக்கு இருந்த தண்ணியில் காக்கா கொள்ளியில் குளிச்சுட்டு வாமச்சான் வாங்கிட்டு வந்து 50 ரூபா பிரியாணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கடையை போட்டு உட்காந்து ஃபுல்லாக சாப்பிட்டு. ஸோ நாங்கள் கீழே இறங்கி வரப்ப டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. ஸோ தடா பிளான் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு வீக்கெண்டில் பிளான்